லாஸ்ட் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசனுடைய கலை பயணத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சுவாங்க ஷோக்குள்ளே போகலாம். பராசக்தி திரைப்படம் 1952 அக்டோபர் 17 தீபாவளி அன்னைக்கு வெளியிடப்பட்டுச்சு. மேலும் படத்தில் பிராமணர்கள் மற்றும் இந்து பழக்க வழக்கங்கள் மற்றும் நடைமுறைகளை எதிர்மறையாக சித்தரித்ததால் சர்ச்சைகளை எதிர்கொண்டது. அப்போதைய ஆளும் மாநில அரசு உட்பட சில சமூக பிரிவினர் படத்தை தடை செய்ய சொன்னாங்க. இந்த எதிர்ப்புகள் இருந்த போதிலும் படம் உரையாடல் மற்றும் நடிகர்களின் நடிப்பிற்காக பாராட்டப்பட்டுச்சு. இந்த படம் 175 நாட்களுக்கு மேலே திரையரங்குகளில் ஓடி வணிக ரீதியாக வெற்றி பெற்றுச்சு. பராசக்தி தமிழ் திரையுலகில் வழிபாட்டு அந்தஸ்தையும் பெற்றிருந்துச்சு. பராசக்தி திரைப்படம் சிவாஜி கணேசனுக்கு மட்டும் முதல் படம் அல்ல, SSR பண்டரிபாய் அவங்களுக்குமே இந்த திரைப்படம் தான் முதல் படம். இதில் மேலும் கூடுதல் சுவாரஸ்யமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவியரசர் கண்ணதாசனும் இந்த திரைப்படத்தில் தான் முதல் நடிச்சிருந்தார். சக்சஸ் இன்று முதல் நானும் ஒரு ஏமாற்றுக்காரன் அப்படின்ற வசனத்தின் மூலம் சிவாஜி கணேசனுடைய நடிப்பு சகாப்தம் ஆரம்பமானது. இந்த படம் இவருக்கு முதல் படம் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. முதல் படத்திலேயே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னால் மிகையே ஆகாது. இந்த படத்தில் சிவாஜிக்கு பதிலாக நடிப்பிசை புலவர் KR ராமசாமியை தான் நடிக்க வைக்கணும் அப்படின்னு AVM மெய்யப்பன் செட்டியார் விரும்பினாராம். ஆனால் நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் முதலியார் பிடிவாதமாக சிவாஜி தான் நடிக்கணும் அப்படின்னு வற்புறுத்தினாராம். பெருமாள் முதலியார் தீவிர அண்ணா விசுவாசி, சிவாஜி அண்ணாதுரையின் சிபாரிசு. கடைசியில் வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொண்டாராம் AVM மெய்யப்ப செட்டியார். அதே போல சிவாஜிக்கு தாய் போல இருந்து பல வகையிலும் உதவி செஞ்சவங்க பெருமாள் முதலியாரோட மனைவி சாந்தாம்மாள். அதனால தான் சிவாஜி தன் மூத்த பொண்ணுக்கு சாந்தி அப்படின்னு பெயர் வச்சாராம், நன்றி மறக்கக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக. அதோடு ஒவ்வொரு பொங்கலுக்கும் புத்தாடைகள் வாங்கிக்கிட்டு தவறாமல் பெருமாள் முதலியாரை சென்று சந்திச்சு ஆசியும் பெற்றுக்கொள்வாராம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களுக்கு இந்த திரைப்படம் முக்கிய பங்களிப்பு செய்யும் படமாக இருந்துச்சு. திமுக தொண்டர்கள் இந்த படத்தை தங்கள் கட்சி திரைப்படமாக பார்க்க தொடங்கினாங்க. எதிர்கட்சியினர் படத்தை தடை செய்யவும் முயற்சி பண்ணாங்க. சிவாஜி கணேசனுக்கு இந்த திரைப்படம் தான் முதல் படம். ஆனால் வசனம் எழுதியிருந்த மு கருணாநிதிக்கு இந்த திரைப்படம் 7வது படம். தமிழ்நாட்டில் படம் வெளியான திரையரங்குகள் எல்லாம் கூட்டத்தை கட்டுப்படுத்தவே முடியல. ஆசியாவின் மிகப்பெரிய திரையரங்காக அந்த நேரத்தில் கருதப்பட்ட மதுரை தங்கம் திரையரங்கத்தில் முழுமையாக கூட கட்டுமான பணிகள் முடியலை. முதல் படமாக பராசக்தி வெளியாகுச்சு. சுமார் 2500 பேர் அமரக்கூடிய இந்த திரையரங்கத்தில் படிகளில் கூட உட்கார்ந்து படத்தை பார்த்தாங்க மக்கள். பராசக்தி படத்துக்கு எப்படி மகாகவி பாரதியார் எழுதின ஒரு பாட்டை யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி பாரதிதாசன் எழுதிய ஒரு பாட்டையும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பாடல் தான் இல் வாழ்வினிலே. இந்த பாடலை பாடினவங்க TS பகவதி மற்றும் MH உசேன் அவர்கள். KP காமாட்சி சுந்தரம் அவர்கள் எழுதிய தத்துவ வரிகளில் இடம்பெற்றிருந்த மற்றொரு பாடல், இந்த பாடலையும் TS பகவதி அவர்கள் தான் பாடியிருக்காங்க. பொருளே இல்லாருக்கு அப்படின்ற ஒரு பாடல். பராசக்தி ஒரு வெற்றிகரமான திரைப்படம். ஆனால் அதுக்கு பின்னணியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. பராசக்தி ஒரு வெற்றிகரமான திரைப்படம் மட்டுமல்ல, சமூக ரீதியிலும் அரசியல் ரீதியிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த திரைப்படமும் கூட. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் சிவாஜி கணேசன் அவருடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். We'll be right back.